tinggal apa? Okay, buru-buru. Ambil kari kau mana sih? Di kari kau. Ini pogan nalla berde. Ada nalla kari kila. Tinggal apa? Ada kunda kati kudengar, ingat? Nak kena anda puji? Kari king ma, ini pun ada ten loti dekat, awal segera kari kau nih lah. Ses. நீங்க தூர போங்க கடிக்காத கடிக்காதான் கடி வாங்கினா நல்லதான் கடி வாங்குங்க தப்பு இல்ல ஆமா நோய் இல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நோய் சக்தி அதிகமாகும் தேனீ கடிச்சவா ஆமாங்கண்ணா தேனீயே தேல தேல்லாம் கடிக்குது கடிச்சு இப்ப தேலாட நிதுதான் வந்து நம்ம ஹார்ட் ஆப்ரேஷன் பண்றோம்ல அதுக்கு அந்த மருந்து செலுத்துறதே வந்து தேனா அந்த தேலாட நிதுதான் வந்து இந்த மிளகு இருக்குது இல்லைங்களா எம்டி மிளகு இதை வச்சு இன்னைக்கு ஹார்ட் சர்ஜரி பண்றாங்க சரியான வேலை இது இன்னைக்கு அந்த மிளகு அந்த மிளகு வச்சு வீடியோ பண்ணலாம் இந்த ரெண்டு தடவை டேஸ்ட் பண்ணீங்கன்னா கசக்கு ஃபர்ஸ்ட் தடவை கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு அந்த தேன் அப்படி தான் இருந்துச்சு இந்த தேன் அப்படி தான் இருந்துச்சு ஏதோ ஓவர் லேயர்ல அது கசப்பு இருக்கு ஆனா அது என்ன தேனியை பொறுத்தவரைக்கும்னா ஒரு தோட்டத்துல ஒரு பூளை எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதே போலதான் அந்த பூ காலியா இருக்கும் வேற பக்கத்துல என்ன இது இருந்தாலும் போகாதுங்கண்ணா அதுல என்னைக்கு தீந்துருச்சுன்னு தெரியுதோ அப்புறம் தான் அடுத்த தோட்டமோ அடுத்த மரப்பூவோ போகுங்கண்ணா ஒரு தென்னை மரம் 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் உட்காந்து பழகிச்சுனா அதுலேருந்து எடுக்க போ அதாங்கம்மா அதனால தான் கசக்கு தாட்டு இருக்குது எல்லாம் குச்சி இந்த ப கசப்பு இருக்கிறதுனால அதுலேருந்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அவர் எடுத்து பார்த்தா தெரியும் குமார் இதை கொண்டு போய் குச்சி காட்டில் வச்சிருக்கிறாரு அது அது கசிச்சுன்னா அது குச்சி பூ இது புளிஞ்சிட்டுங்கண்ணா தேனை புளிஞ்சு ஒரு குண்டால் வச்சு உச்சி வெயில் ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சுருங்க அப்புறம் எடுத்தீங்க ஏன்னா என் கையை நான் க்ளவுஸ் போடாமல் அப்படி எடுக்கிறேங்கண்ணா ஏதாவது பேக்டீரியா இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது புளிச்சு போகிற மாதிரி ஆயிரும் வெயிலில் வச்சுட்டாவே அது நீங்கள் புளிஞ்சிட்டு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா உச்சி உச்சி வெயில் ஒரு ஒரு மணி தேன் சூடாகிற மாதிரி ஒரு மணி 2 மணி நேரம் விட்டுருங்க அது மாதிரி ரெஸ்ட் ஒன்றாகாது நாங்கள் மலந்தேனி எடுத்துக்கன்னா வச்சிருந்தோம் அது 1 மாதத்துக்குள்ள அது கெட்டு போச்சு அதேங்கண்ணா இப்போ கையை பட்டுச்சுனாலும் இதாக இருங்கண்ணா அதனால வெயிலில் வச்சுக்கோங்க அப்படின்னா டபுள் வெயில் நம்ம சீம்பல் காய்ச்சோம் இல்லைங்களா அது மாதிரி காய்ச்சி வச்சுக்கோங்க அது பெட்டர் அதுக்கப்புறம் கிடவே கிடையாது எப்படிக்கண்ணா அடியில் நம்ம நம்ம சீம்பல் எப்படி ரெண்டு குண்டா வச்சு காய்ச்சோம் இல்லைங்கண்ணா அது மாதிரி சூடு பண்ணி வச்சிட்டோம்னா ஒன்றும் ஆகாது இப்போ ஃபோக்கஸ் பண்ணிக்க ஆமாங்கண்ணா எங்கே ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடுது அந்த மாதிரி காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடவே கிடையாது இப்போ நான் கொடுக்குறதே நான் அப்படி தாங்க கொடுப்போம் ஏன்னா நம்ம எடுக்கிறோம் இந்த மெழுகு உழுவும் இந்த தேன் பூச்சி உழுவோம்னா கொடுத்து கெட்டு போச்சுன்னா புளியறது வந்து இந்த மிஷினால் நம்ம எக்ஸ்ட்ராக்டர் போட்டு எடுத்துக்கோங்கண்ணா இருந்தாலும் நம்ம கை படும் அதுக்கப்புறம் இந்த மெழுகு உழுவும் இந்த பூச்சி புழு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க புழு உழுவும் அப்படிங்கிறப்போ அதான் இதில் இல்லைங்க இதில் இல்லைங்கம்மா நானா அதுக்குதான் சரி நம்மளது எக்ஸ்ட்ரா பொட்டிக்குது இருந்துச்சுன்னா குச்சி காடா இருக்குது கொண்டாந்து வச்சுன்னா கூட தேன் இதாக அப்படின்னு தான் சரி நானே சரி சரிங்கண்ணா ஆனால் கசந்தான் என்னால் மார்க்கெட் இல்லை அதான் தெரியலக்கா நாங்கள் ஒருவேளை குச்சி செடியா என்னங்கிறது இன்னும் கணிக்க முடியல யாரு யாராலே கணிக்க முடியல இல்லை எதனால இது அதே இப்போ மாசி மாசத்துக்கு அப்புறம் எடுத்திருந்தோம்னா கசந்து நினைச்சுனாங்கண்ணா வேப்பம்பூ அதிகம் பூக்கும் அந்த டைம்ல சரி வேப்பம்பூ அது ஃபுல்லாக விளையாட கஷ்டம் அதுலேருந்து கூட எடுத்துன்னு சொல்லிடலாங்கண்ணா ஆனால் இந்த டைமில் கசக்குதுன்னா அது எந்த பூவில் எடுக்குது அப்படிங்க
தெரியலையே எனக்கு தெரியலையே கொஞ்சம் பரவாயில்ல அதுக்கு இதுக்கு பரவாயில்ல கசப்பு இருக்குது அதுக்கு இது பரவாயில்ல தண்ணியாட்டு அங்க மலையில எடுத்து அங்க இன்னைக்கு சேலத்துல எடுத்ததுன்னா அப்படி நெய்யாண்ட தேனு அப்படியே அப்படி நல்லா இருக்கிறதா அக்கோத்துக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்கள் கொஞ்சம் வச்சுக்கிறோம் எப்படி ஆ பக்கத்தில் கவுசு ஒன்று கொடுத்து கொஞ்சம் கொடுத்துடலாம் என்ன பண்ணுறோம் இந்த போக போட்டா தேன் பூச்சி போயிருங்க இல்லையா நான் சொன்னேன் சரி சரிங்க இப்போ ஒரு மாசத்துக்குள்ள கட்டணுதாங்க ஒரு மாசத்துல கட்டணுதாங்கண்ணா வாய்ப்பே இல்லைங்களே எனக்கு தெரிஞ்ச ஒரு மாசத்துல இது வாய்ப்பு இல்ல இருக்கலாம் அது அவங்க கொடுத்த கட்டா காடை அப்படியே இருந்துச்சுக்கோங்க அப்புறம் அறுத்து விட்டு அதுக்கப்புறம் கவத்தை கட்டி போட்டோ எடுக்கலாம் போட்டோ எடுப்பே தெரியுதுல இப்போ இவர் இல்லையாட்டு இருக்குண்ணா நம்ம ஏரியாவுக்கு வேல்முருகன் தாங்கண்ணா ஆமாங்கண்ணா வேற யாரோ மாற்றி ஒரு செந்தில் என்னமோங்கண்ணா அவர் பேருங்கண்ணா அதுக்குள்ள பாருங்க வாஸ்து கண்டு கொம்பு தேன் வந்து உட்காந்துருக்குது அப்படி போகுது இலையில ஒட்டவே இல்லை ஒட்டவே இல்லை ம் இங்கே இருந்தது இங்கே வந்து சின்ன தண்ணி புட்டில் போயிருந்தது தேனி குடிச்சிடும் தேனி குண்டாங்க என்ன குண்டா கொண்டு வந்தீங்கன்னா பார்க்க முடியும் கை கிட்ட போய் புகையுது அது அது என்ன புகை நல்லா வருது இல்லைன்னாலும் பிடிங்க புகைப்படு புகைப்படு அது கூட மூடிட்டீங்கன்னா பரவாயில்ல ஒரு மூடி வச்சிருந்தீங்களா எடுத்துட்டு போயிட்டீங்களா படிச்சுட்டா இல்லை நெருப்பு
நெருப்பு விழுதா? நெருப்பு என் கையில் விழுதுரா, தேனி குடிக்கிறதா அது அதிகமாக அடிக்குதுரா. போதும் போதும், நெருப்பு போட்டது போதும், ஊதி விடும். இது நல்லா ஊது. குறைஞ்சது போற ரெண்டு சேர்ந்து ஒரு நாலு லிட்டர் வரதுங்க. தெரியல பொறுக்க முடியாது. அதை அப்படியே இதில் கட் பண்ணிட்டு இருக்கணும். நல்லா ஃபுல்லாகி போச்சு. அது நீட் இது பேர் பூனை. தேன் இல்லைங்கன்னா பூனை. எதுக்குண்ணா இது பேர் பூனை? எது இதுதான் தேன் தாங்கன்னா பூனைன்னு சொல்லுவாங்க. அதான் ஆனைக்கு ஒரு காலம் இருந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். அது ஆணை ஆங்கிறது பசு, பசு பால் இருந்து வர்றது நெய், பூலேருந்து வர்றது தேனை வந்து நம்ம பூ நெய்னு அப்போ சொன்னதுங்கண்ணா. எதுடு இந்த கண்டிப்பாக காய்ச்சி வச்சுருங்கண்ணா. காய்ச்சிருங்க இல்லை வெயில் வச்சுருங்கண்ணா. இவ்வளோ தேன் இருக்கிறதுக்கு எப்படி சீக்கிரம் சாப்பிட முடியாதுங்கண்ணா. இது டம்மிக்கண்ணா இல்லை அதில் இருக்கு தேன் இருக்குங்கண்ணா. அது இன்னும் முத்துனாதான் அந்த நெந்த கலர்ல ப்ரௌன் கலர்ல தேன் வந்து ஹார்வெஸ்ட் ரெடியா இருக்குன்னு. இது இப்படி இருந்தா ரைஸ் ரெடியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்தாண்ட பாருங்க, இந்தாண்ட இந்த மூடல, இந்தாண்ட பின்னாடி பாருங்க பின்னாடி. இப்படி இருந்தா தேன் எடுக்கவே கூடாதுங்கண்ணா. ஓஹோ, இந்த மாதிரி ஃபுல்லா சீல் பண்ணிடுச்சுன்னா, இது மாதிரி சீல், அது மாதிரி சீல் பண்ணிடுச்சுன்னா ஹார்வெஸ்ட் ரெடியாச்சுனு அர்த்தம். அப்போ வந்து தேன் எடுத்துருங்கண்ணா. தேன் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடணும். இல்லைன்னா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்குதா வாழை நார்த்து இங்கே இருக்கு. இரு இரு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இல்லை இருக்கு ஏன்னா இதில் ஒரு 1, 2, 3, 4 கட்டம் இருக்குது. சரி சரிங்கண்ணா. 4 பெருசாக இருக்காது. 4 ஒரு 5 கட்டம் தயிரும். தேன்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் அதை வாழை எடுத்துட்டு வாங்க. இல்லையா என்ன இது நாராட்டம்? இந்த பூண்டை பூண்டை அப்படியே கட்டி வச்சிருக்குது, ஒட்டி வச்சிருக்குது. முன்னாடியே எடுத்துருக்கீங்க அப்பா. இது கடிச்சாலும் கடிக்கணும். நினைக்கிறேன் இல்லை இது கலரே வேற மாதிரி. இல்லை கொஞ்சம் பழைய தேனே. பழைய தேனா ரொம்ப நாள் ஆன தேனே.
சக்கரவேலி இது போட்டிருப்பீங்க அது வேறு அது வேறு கசக்கம் இது கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா நம்ம வேறு கற்பூர வேலி போட்டிருக்கு அதுக்கு இது பரவாயில்ல ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கு இது பாரு அவருக்கு பண்ணு என்னங்கப்பா அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க ஊதி விட்டுருங்க இப்போ கசப்பு தெரியுதுங்களா இப்போ கசப்பு தெரியுது நல்லாவே இப்போ சாப்பிடுங்க இது கசக்கலண்ணா கசக்கலையா இதெல்லாம் கண்ணா நார்மல் தின்னதே இருக்கு அப்போ அதுதான் கசப்பு அதிகாயிடுச்சு அக்கோட்டது கசப்பு அதிகம் என்ன இங்கே போட்டாங்க அதில் ஒன்றும் இல்லை நெப்பு இல்லை அதிகம் ஏற்று அது உள்ளே போட்டால் வேஸ்ட்டேன் ஏன்னா இந்த இது வந்து எதுக்காக மகரந்த தூளுங்கிங்கண்ணா இது வந்து எதுக்கோ ஆகுதுங்கிறாங்க ஆனால் இது ஸ்டாமினா பூஸ்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்கண்ணா அதாவது இந்த முதுகு வலி இந்த மாதிரி வலிக்கெல்லாம் வந்து சரியாகுதுன்னு சொல்கிறாங்கண்ணா யூனிட் பவரும் நான் கிலோவே வந்துட்டு 10,000 or 12,000 மார்க்கெட்டில்ங்கண்ணா கிலோ நான் மலந்தே நினைச்சப்போ எடுத்து வச்சுருந்தேங்கண்ணா ஒரு அரை கிலோவுக்கு அது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது காய்ட்டுமேனு வெளியே வச்சோங்கன்னா யாரும் வீட்டில் எடுத்துக்கலாம் நானும் வெளியே போயிட்டேங்கண்ணா மலையில் வந்து நானும் ஈனாக போயிடுச்சு ஆ மார்க்கெட் இருக்குங்கண்ணா வாங்கிக்கிறதுக்கு ஆளும் ரெடியாக இருக்காங்க ஆனால் வீண் பண்ணிட்டேன் மகரந்த தூளங்கண்ணா ரொம்ப சத்து அதிகம் நிறைய ப்ரோட்டீன்ஸ் நிறைய நியூட்ரியன்ஸ் அதில் இருக்குது இந்த குண்டா பார்த்தா அது என்ன வேறு குண்டா வேறுதான் அப்படியே ஒரு வெள்ள துணி பார்க்கலாம் கொண்டு போயிடலாம் இலையில கூட வச்சு கொண்டு போயிடலாம் அங்கே போயிட்டு ஆனால் ஃபஸ்ட்டு நான் தேன் பெட்டி வச்சப்பீங்கன்னா தேன் சாப்பிட்டா மட்டும் எனக்கு பயங்கரமாக வயிற்றுலிங்கண்ணா சாப்பாடும் சாப்பிட முடியாது அப்படியே வயிறு கடுக்கடுக்குன்னு கடிச்சே இருக்குங்கண்ணா எனக்கு அப்புறம் தேனே பயங்கரமாக வெறுத்துட்டேங்கண்ணா தேன் எடுத்தால் கூட சாப்பிட்றது இல்லைங்கண்ணா இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிங்கண்ணா அப்படிதான் அப்புறம் 4 படையில் சரியாக போச்சுங்கண்ணா அடைச்சிட்டிங்கண்ணா இது எடுத்துட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு இப்படி எல்லாம் பார்த்து அழகா இருந்தது சாப்பிடுறீங்க மேலக்கிறது மண்ணு தூளோட இருக்குது அதுவே இருக்குமா
இல்ல இல்ல இவருக்குலாம் இப்போ இதுதான் இதுதான் தேவை இதில் தான் சேர்த்து சாப்பிடணும் வயசானவங்களுக்கு இந்த மகரந்தத்தோடு தான் இவரில் இப்போ சாப்பிடணும் சம்மா முடிக்குது இன்றைக்கி வராங்களாங்க அது வச்சிருந்தங்க வெள்ள துணி கைக்கு இந்த மலக்காயத்தை ஒன்று போட்டு வெள்ள துணி இருக்குது இல்லைங்க அதில் போட்டு நல்லா இது பண்ணிட்டு புளிஞ்சு நல்லா வெயில் நேரத்தில் ஒரு 11 மணிலேருந்து ஒரு 2 மணி வரல வெயில் நல்லா வெயிலில் வைக்க முடிஞ்சால் வேயுங்க இல்லைன்னா நம்ம சீம்பு காய்ச்சிரம் பாருங்க ஒரு குண்டாவில் புளிஞ்சு விட்டு ஒரு குண்டாவில் குக்கரில் தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் இது பண்ணி வச்சுட்டோம்னா ஒன்றாங்க எவ்வளோ நாள் ஆனாலும் அப்பா சீம்பல் காய்ச்சல் மாதிரி இதாங்கண்ணா அதாவது ஒரு குண்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த குண்டாக்குள்ளே ஒரு 3 கல் வைங்க பொங்க வைக்கிற மாதிரி எப்படி 3 கல் வைப்பீங்களோ குண்டாக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பெருமனை வச்சுட்டோம்னாங்க பெருமனை வச்சுருங்க வச்சுட்டு இன்னொரு குண்டால் தேன் ஊற்றி அந்த பெருமனை மேலே தண்ணியை வச்சுருங்க தண்ணி சூடாகி அந்த ஸ்டீம் வந்து ஹீட் வந்து இதுக்கு ஏறிடும் தேனுக்கு அப்போ உள்ளே இருக்கிற இந்த மகர்ந்த தூள் டஸ்ட்டு எல்லாம் மேந்துட்டு வந்துடும் அப்படியே அதை அரித்து வெளியே போட்டு எடுத்து கூல் ஜில்லுன்னு ஆனோடனே பாட்டில் ஊற்றி வச்சுருங்க ஏதோ ஒரு குண்டால் ஊற்றி வச்சுருங்க போசியில் இதில் ஒன்று